ஐபிஎல் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சென்னை மும்பை தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ரெண்டுமே பெரிய டீமு ரெண்டுமே இல்லாத ஐபிஎல்லே கிடையாது அப்படி இல்லைன்னா கட்டாயமாக ஐபிஎல் நடக்காது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அதாவது பார்த்தீங்கன்னா பிசிசி வந்து இப்போ ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வர போகிறாங்க அந்த விதிமுறையை கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டு டீமுக்குமே ஆப்புன்னு தான் சொல்லி ஆகணும் அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை டீமுக்கு நான் சொல்கிறேன் கட்டாயமாக நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் ஆப்பு உறுதி அப்படின்னு தான் சொல்லியாகணும் அதாவது பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் வீரர் அப்படின்னு ஒரு விதிமுறையை கொண்டு வர போகிறாங்க பிசிசி அதாவது இம்பேக்ட் வீரர்கள் அதை பற்றி பற்றி போன வீடியோவிலேயே நான் போட்டிருந்தேன் இந்த வீடியோ புதுசாக பாக்குறவங்க புரியலன்னா போன வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்காங்க இந்த விதிமுறையை மட்டும் பிசிசி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்கப்போகுது அதாவது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அப்படின்னாலே கடைசி வரைக்கும் அந்த மேட்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது அதாவது பார்த்தீங்கன்னா எதிர் டீம் வின் பண்ணுமா சிஎஸ்கே வின் பண்ணுமா அப்படிங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது அதாவது பார்த்தீங்கன்னா கடைசி பாலு வரைக்கும் எப்போதுமே சரி மேட்சை எடுத்துட்டு போவாங்க சிஎஸ்கே டீம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி ரெண்டாவது பவுலிங் பண்ணாலும் சரி எப்போதுமே சிஎஸ்கேவோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வரைக்கும் மேட்ச் எடுத்துகிட்டு போகிறது தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா யார் ஃபஸ்ட்டே வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது அந்தளவுக்கு சஸ்பென்ஸாக அந்த மேட்ச் போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை ஆனால் இனி சிஎஸ்கே பார்த்திங்கன்னா மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா சிஎஸ்கே வின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் தான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிசிசியோட புதிய விதிமுறை தான் அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஃபெக்ட் வீரர் அவரால் தான் நம்ம சிஏஎக்ஸ்கேக்கு பிரச்சனை அதாவது பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரில் இருபத்தஞ்சி ரன்னாக இருந்தாலும் சரி நம்ம சிஎஸ்கே ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க ஆனால் ஆனால் இனி சிஎஸ்கே அதிக ரன்னை சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லி ஆகணும் இந்த விதிமுறை வந்துவிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தஞ்சி ரன் ரன்னுனாலும் ஓகே சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்க ஆனால் கடைசி நேரத்தில் அந்த இன்ஃபெக்ட் வீரர் பவுலிங் பண்ண வந்தால் சிஎஸ்கேக்கு சிக்கல் தான் அதாவது பார்த்தீங்கன்னா உள்ள விளையாடுற பிளேயர்ஸில் யார் பவுலிங் பண்ணாலும் சரி கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க நோ பால் அது புல்டாஸ் அந்த பால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் இன்ஃபெக்ட் வீரர் வெளியிலருந்து வந்தார்னா ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருப்பார் அது மட்டும்பவே சுறுசு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு கடைசி நேரத்தில் ரொம்ப நெருக்கடியாக இருக்க போது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பவுலிங்லேயும் சரி சூப்பராக செயல்படுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கடைசியில் பத்து ரன் அப்படின்னாலும் நம்ம பிராவா தான் பண்ணுவாரு மடக்கிடுவார் ஆனால் இன்ஃபேக்ட் வீரர் பார்த்தீங்கன்னா இனிமேல் பேட் பண்ண ஆரம்பித்தா அதாவது பார்த்திங்கன்னா களத்தில் இருக்கிற வீரராக இருந்தால் கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க பெரிய பெரிய ஷாட்லாம் அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஆனால் இம்ஃபேக்ட் வீரர் ஒருவேளை வெளியிலேருந்து உள்ளே வந்தாச்சுன்னா அந்த பத்து ரன் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை ஏன்னா ரொம்பவே எனர்ஜியாக இருப்பாங்க அந்த பிளேயர்ஸ் ஆறு பாலுக்கு பத்து ரன் அடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை அதாவது பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வர்ற வீரருக்கு அது ஒரு பெரிய டார்கெட்டாகவே இருக்காது ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் இந்த புதிய விதிமுறையை மட்டும் கொண்டு வந்தாங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்கும் அப்படி என்ன தான் இம்ஃபேக்ட் வீரர் வந்தாலும் நம்ம தலை டோனி மாதிரி யோசிச்சு பிளான் பண்ணி வச்சுருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம தலை டோனி எப்படி செயல்படுவார் அப்படிங்கறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் வீரர் வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு தலைவலியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமான் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க